ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியல் இப்போ எப்படியோ வந்து பரவாயில்ல, ரொம்ப இழுக்காம ரொம்ப அழ வைக்காம பாக்கியாவை தைரியமா காமிச்சது பாராட்டுறதுக்கான விஷயம். ஏன்னா பிரச்சனைகள் நிறைய வரதான் செய்யும். நமக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து பாக்யாவை எப்ப பார்த்தாலும் வந்து மேலே தூக்கி அவர் புத்தின் கீழே போட்டு உடைக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இருக்க வச்சு அதை கெடுத்து விட்டதாகட்டும், மழை வராதுன்னு சொல்லிட்டு மழை வர வச்சதாகட்டும், இல்லை வந்து எல்லாம் நல்லபடியாக இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு மினிஸ்டர்லாம் பாராட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த நாள் இடி கொடுத்ததாகட்டும், எல்லாம் முன்னாடி நடக்கிறது தான் வச்சுங்க. இந்த கதையில் வேலையே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வாரம் ஒரு கண்டென்ட்டுங்கிறத விட வாரம் ஒரு கஷ்டம் அப்படின்னு கதையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க பாக்கியாவுக்கு. ஸோ ஆனால் அதில் அவங்க அதை எப்படி டீல் பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வராங்க, கொஞ்சம் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் என் பொருள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் தரமானது தான் கொடுத்தேன், அது கெட்டு போன பொருள் இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக நினைது. சூப்பரான விஷயம். எப்படியோ இப்போ அவங்களும் நல்லபடியாக வந்து இப்ப அந்த கான்ட்ராக்ட் திருப்பி கொடுத்தாங்க, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஆளை வந்து விட்டுறாங்க, இந்த ஆள் வந்து எதுக்காக இதை பண்ணாங்க விட்டாங்க. அப்ப அவர் திருப்பி கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வேலைகள் செய்யறது ஆரம்பிப்பார். அதுக்கு நடுவில் இப்போ கோபிக்கு வந்து பெரிய ஆப் ஒன்று காத்துட்டு இருக்கு, இந்த கிரெடிட் கார்டு பணத்தை கொடுக்காதது வந்து நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம்ல. இப்போ ரெண்டு நாள் தான் இருக்குன்னு அவர் புலம்பவே ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஒரு நாள் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு அடுத்த நாளில் வந்து ஆள் வந்துடுவாங்க. ஆள் வந்துட்டாங்க, ஒரு நாள் விட்டு வராங்களா இல்லை ரெண்டு நாள் கழிச்சு வராங்களோ, ஆனால் இந்த ரெண்டு நாள் வந்து ஆள் இருக்க போகிறாங்க. வந்ததுக்கப்புறமா பாக்கியா இருக்கும் போது அவங்க வரணும். பாக்கியாவுக்கு என்ன அது ஏற்கனவே அதை வந்தாங்கன்னு பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு டயர்டாக வந்து உட்காந்துருக்காங்க, யாரோ வாசல் நிற்கிறாங்களேன்னு பார்த்தா அவங்க யாருமா கோபிநாத், கோபிநாத் கூடுமா அவன் புருஷனா, அவன் புருஷன் வந்து காசு தர வேண்டியது இருக்கு, 5 லட்சம் தர வேண்டியது இருக்கு, ஏமாத்திட்டே இருக்காரு, கிரெடிட் கார்டு பில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமாக கட்டாமல் இருக்காரு, என்ன நினச்சிட்டு இருக்காரு, வட்டி வேற போடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு கூடவே வந்து இப்போ ஒரு பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை வீட்டிலேருந்து ஜாமான தூக்குவாங்கிறது பாக்கியாட்ட கேட்டால் அந்தாலே இங்கே வேஸ்ட்டாக தான் இருக்காரு, அந்தால கூட தூக்கிட்டு போவாங்க, எங்கள் வீட்டு ஜாமனை கை வைக்கிறதுக்கு அந்தால் யார் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் அடுத்து வந்து கொண்டு வரணும். அவங்க அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு உண்மைகள் தெரிஞ்சு, ராதிகா அடப்பாவி மனுஷா, இதை வேண்டாம் கேட்டிருக்கவா செய்யலாமே, அதை கூட கேட்கலாம் அப்புறம் என்னதுக்கிற புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது கணவன் மனைவியாக இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க கோவப்படுறதுன்னு எல்லா விஷயமும் நடக்க போகுது. ஆனால் எது எப்படியோ வந்து முகத்துலலாம் கறி பூசிட்டு உட்கார போகிறார் கோபி, நமக்கு தோணுது. ஆனால் அதை செய்ய விடாமல் கோபியை கடைசி நிமிஷத்தை யாராவது காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருவாங்கன்னு தோணுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார்.